ஏங்க இன்னைக்கு முருங்கை சூப் எப்படி போடுறது அதோடய பயன்கள் என்ன அது எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க இன்றைக்கி வந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் முருங்கை இலைங்க இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அப்படியே ரா மெட்டீரியலாக போட்டு காமிச்சிருக்குறாங்க இதில் இருக்கிற சத்துக்கள் பார்த்தீங்கன்னா எப்பப்பாப்பா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க அவங்களுக்கு தெரியாதது இல்லை முருங்கையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க ரத்த அழுத்தத்தை சரி பண்ணுது மனப்பதற்றத்தை சரி பண்ணுதுங்க நீரிழிவு நோய் புரதச்சத்து மனிதர்களுக்கு தேவையான பதினெட்டு வகையான அமில அமிலங்கள் இருக்குதுங்க முடி வளர்ச்சிக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுதுங்க எலும்புக்கு அதே மாதிரியா எலும்பு தாய்மானம் மூட்டி வலி கால்வலி அந்த மாதிரி சக்கரை நோயை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்குதுங்க கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய ஒரே தன்மை வந்து முருங்கைக்கு இருக்குங்க அதனால தான் இலையை வந்து நெய்யிலாம் போட்டு காய்ச்சறாங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நிறைய உதவுதுங்க இப்போ இந்த சூப் குடிக்கிறதுனால இந்த கெட்ட கொழுப்பு கரைச்சி துப்பையை குறைக்கிறதுக்கு கூட உதவுதுங்க இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா முருங்கை இலையின் பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் அடிச்சிங்கன்னா நிறைய சொல்லியிருப்பாங்கங்க